தத்பொருட்சாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்டோ திருச்சிட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே ஒரு குடும்பமாக இருந்தாலும் வணிக வளாகமாக இருந்தாலும் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாத திஷ்டி அல்லது தேவையில்லாத செய்வினை பாதிப்புகள் இருக்கு இல்லையா. திஷ்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன எலுமிச்சம்பளத்தில் ஒரு கற்பூரம் வச்சாலே நமக்கு வந்து திஷ்டியை வந்து கழிச்சிக்கக்கூடிய எண்ணி 7 நாட்களுக்கு அந்த திஷ்டியிலிருந்து தவிர்த்துக்கக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பஞ்சபோத அமைப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்ருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு வேப்பிலையாக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் தண்ணீராக இருக்கட்டும் அல்லது குலதெய்வத்து கோயிலில் குலதெய்வத்து விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த தண்ணீருக்குள்ள 3 வெத்தலை அல்லது 1 கைப்பிடி வேப்பிலையை நினைச்சு உங்களுடைய மூஞ்சில் நீரை தெளிக்கும் பொழுது இந்த துஷ்டங்களிலிருந்து விலகக்கூடிய, துஷ்டம் மட்டுமல்லங்க தொழில் ரீதியான வகையில் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விலகக்கூடிய அற்புதமான பாக்கியமும் நிச்சயமாக கிடைச்சிருதுங்கிறது தான் பொதுவான விதி. இருந்தாலும் அதையும் மீறி ஒருவருக்கு வந்து செய்வினை அல்லது மாந்திரீகம் பில்லி சூன்யம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து கடுமையான ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கடுமையான கொடுமையிலிருந்து நீங்கள் விலகி வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் வந்து ராஜகனியாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சங்கனியை வந்து பச்சை கலரில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பெரிய பழமாக இருக்கிறது, உருவத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நல்லது. அந்த எலுமிச்சம்பழத்தில் 9 வேல் சொருகி வைக்கிறது. முருகப்பெருமனுடைய வேல் வந்து சின்ன வடிவில் கிடைக்கும், அதாவது இந்த விரல் நீள வடிவில் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து 9 வேல் வந்து எலுமிச்சம்பழத்தில் சொருகி வைக்கணும். இது வந்து எந்த நாளாக இருந்தாலும் செய்யலாம், குறிப்பாக அமாவாசை நாள் என்று செய்கிறது நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் செய்கிறது நல்லது அல்லது வியாழக்கிழமை நாள் செய்கிறது நல்லது அல்லது சனிக்கிழமை நாள் செய்கிறதும் நல்லது. அந்த மாதிரி ஒரு சிறு எலுமிச்சங்கனியில் 9 வேலை சொருகி வைக்கணும். அதற்கப்புறம் அந்த 9 வேலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். அந்த அகல் விளக்கு வந்து கொஞ்சமாக, அதாவது மஞ்சள் பொடி கலந்து அதில் கொஞ்சமாக தண்ணீர் கலந்து அந்த அந்த அகல் விளக்கில் பூசினீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த அகல் விளக்கு மஞ்சளாக, அந்த மஞ்சள் காய்ஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மஞ்சள் நிற அகல் விளக்குக்கு செந்தூர பொட்டு வைக்கக்கூடாதுங்க. செந்தூர பொட்டு வைக்காமல் இந்த 5 எண்ணெய் என்று சொல்லக்கூடிய 5 எண்ணெய் வாங்கி இந்த 5 எண்ணெயை வந்து இந்த 9 விளக்கில் ஊற்றி ஒரு திரியை ஏற்றி ஒரு திரியிட்டு அது வந்து ஒரு, அதாவது ஒரே ஒரு தீப்பெட்டியில் ஒரு மேட்ச் பாக்ஸ்லேயே அது 9 விளக்கு ஏற்றணும். அடுத்த மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த 9 விளக்கு ஏற்றுறது நல்லது. அல்லது 1 விளக்குக்கு வந்து மேட்ச் பாக்ஸ், அதாவது ஒரு தீக்குச்சியில் ஏற்றிட்டு மீதி விளக்கு வந்து கற்பூரத்தில் ஏற்றுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த 9 அகல் விளக்கும் ஏற்றி வைக்கணும். ஒரு எலுமிச்சங்கனியில் 9 வேல் சுருகி 9 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து வந்து பிரார்த்தனை பண்ணணும். அதற்கு முன்னாடியே தேனும் தினைமாவும் நைவேத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். அப்படி நைவேத்தியம் பண்ணி உங்கள் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து கஷ்டம் வந்தது அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களை சந்தேகப்படுறது, சொந்தக்காரரை சந்தேகப்படுறது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை சந்தேகப்படுறது, இன்னும் சில வீட்டுகளில் பெத்த தாய் தந்தையே சந்தேகப்படுறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் சந்தேகப்படுறது, மனைவி குடும்பத்தார் வந்து கணவன் வீட்டார் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயம் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு முதல்லேயே பெண்கள் மூலம் தொடர்பு இருந்துகிட்டு இருக்குது விஷயத்தில் அந்த பெண்ணு செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்க முடியாதுங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான கெடுதல் யார் செய்கிறாங்களோ அந்த கெடுதலிலிருந்து எங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையை நீங்கள் மந்திரம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ள கண்டிப்பாக இந்த மாதிரியான கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விலகி வருவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரார்த்தனையாக வச்சுக்கணும். பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நின்று கொண்டு பிரார்த்தனை வச்சுக்கக்கூடாதுங்க. இந்த, அதாவது தேனும் தினைமாவும் நைவேத்தியம் வச்சு அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சங்கனியில் வந்து 9 வேல் சொருகி வச்சு அதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் முட்டி போட்டு, அதாவது மண்டிக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கணும். பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நேரம் வந்து சரியாக 12 மணி இருக்கிறது நல்லது அல்லது 12 மணி கூட நல்லது தான். பிரார்த்தனை எங்கே வச்சுக்கிறது, இந்த நைவேத்தியம் எங்கே செய்கிறீங்களோ, வீடாக இருந்தால் வீட்டில் அல்லது தொழில் ஸ்தாபனம் வந்தால் தொழில் ஸ்தாபனத்தில் அல்லது வியாபார ஸ்தலமாக இருந்தால் வியாபார ஸ்தலத்தில் சரியாக 12 மணிக்கு இந்த பிரார்த்தனை வச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மாலை 6 மணிக்கு மேலே இறங்கு பொழுதில், அதாவது சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் இறங்கு பொழுதில் வந்து இந்த பிரார்த்தனையை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சந்தேகப்படுறவங்களை போனால் பிரார்த்தனை நினைக்க வேண்டியதில்லை. பொதுவாக 6 மணி இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுங்க சாமியை வச்சுக்கணுமே தவிர்த்து, இந்த செய்வனை வச்சவங்க, இந்த மாந்திரிகம் பண்ணினவங்க, இந்த கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் பிரார்த்தனையை வச்சுக்கக்கூடாது. மனசாலும் நினைக்க
கூடாதுங்க. உங்களுக்கு வந்த கெடுதல் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வழிகுடு சாமி அப்படிங்கிறது மட்டும்தான். நான் திருப்பி அடிக்கல, அவங்க செஞ்ச செய்வன அவங்களுக்கு திருப்பி போகணும், அவங்கள பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடாது. அப்படி சுத்தமான மனசோடு இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. பிரார்த்தனை வந்து மண்டியிட்டு தான் வைக்கணும். முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஈர வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது நல்லது. உடம்புக்கு மேல் வந்து சட்டை போடாமல் இருக்கிறது நல்லது. மேல் சட்டை அணியாமல் இடுப்புக்கு கீழே, அதாவது ட்ராயர் போட்டுக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம், அல்லது வேஷ்டி கட்டிக்கலாம், அல்லது டவல் கட்டிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஈர வஸ்திரமாக இருக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை மிக விரைவிலேயே பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். உடனே நிவர்த்தியாகும் சொல்ல முடியாது, உருவாகக்கூடிய ஒரு சூழல் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தது 9 வாரம் செய்வது நல்லது. அந்த 9 வாரமும் இதே மாதிரி நீங்கள் மதியம் 12 மணிக்கு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா அதே 12 மணிக்கு தான் 9 வாரம் வச்சுக்கணும். அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே தான் பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா அந்த 9 வாரமே அதே 6 மணிக்கு மேலே தான் இந்த பிரார்த்தனை வைக்கணும். அதே மாதிரி நடு இரவில் நடு நிசையில் தான் அந்த பிரார்த்தனை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த 9 வாரம் வைக்கணும். அந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு 9 வாரம் கழித்து, அதாவது ஒவ்வொரு வாரமே எலுமிச்சங்கனியை மாற்றணும், ஆனால் வேல் மாற்ற வேண்டியதில்லை. அந்த வேல் வந்து 9 வாரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் எடுத்து இன்னொரு எலுமிச்சங்கனியில் குத்தி வைக்கலாம், சொருகி வைக்கலாம். அதே மாதிரி தேனும் திரைமாவும் புதுசாக படைச்சி நைவேத்தியம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எலுமிச்சங்கனியை மாற்றினாலும் மாற்றலாம், 9 வாரம் அதுவே இருந்தாலும் இருந்துக்கலாம். அப்படி மாற்றினாலும் 9 வாரம் எலுமிச்சங்கனியை மாற்றும் பொழுது இந்த எலுமிச்சங்கனியை பத்திரமா வச்சுருக்கணும். 9வது வாரம் வந்து நைவேத்தியம் பிரார்த்தனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈர வஸ்திரத்தையும், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா, அந்த போட்டுக்கிற ஈர வஸ்திரத்தை சேர்த்து வச்சுருக்கணும். இந்த 9 வாரம் சேர்த்து வச்ச எலுமிச்சங்கனி, சேர்த்து வச்ச அந்த ஈர வஸ்திரம், அதே மாதிரி சேர்த்து வச்ச இந்த தேனும் திணைமாவும் எல்லாமே, தேனும் திணைமாவும் வார வாரமே போட்டுடலாம். அப்படி யாராவது வந்து வாரத்தில் போட முடியாமல் மீதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 9வது வாரத்தில் எல்லாமே எடுத்து கொண்டு போய் தானமாக கொடுக்கறது நல்லது. இந்த ஈர வஸ்திரத்தையும் இந்த எலுமிச்சங்கனையும் அந்த 9 வேளையும் ஏதாவது ஒரு நீர் நிலைகளில் போடுறது, ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடலில் போடுறது நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு ஆழமான செய்வினை பில்லி சூன்யம் இருந்தால் கூட கொஞ்சமாவது அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை இந்த பஞ்சபூதம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தீர்க்கமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும், எத்தனை பில்லி சூன்யம் இருந்தாலும், இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஒரு மனசின் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.